இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலில் இப்போ ஒரு வழியாக வந்து கதை எப்படி போகுதுன்னு பார்த்தோம்னா, முழுக்க முழுக்க மாறன் தாமரையை வச்சே ரெண்டு வாரம் ஓடிடுச்சு. இப்போ தான் வந்து இதை லைட்டாக வந்து கார்த்திக் ஐஸ்வர்யாவை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் வந்து இதுக்கப்புறம் நம்ம வந்து அடிக்கடி தாமரை எப்படி வந்து மாறன் மனசை வென்றெடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும், மாறன் அதுக்கு நடுவில் வந்து அவங்கள திருப்பி விரும்பி அவங்க கிட்ட சேரலாம், ஒருவேளை வந்து நமக்கு வந்து தாமரையை பிடிச்சிருக்கோ, தாமரை நல்ல பொண்ணு தானோ அப்படிங்கிற மாதிரி கதையெல்லாம் நடந்ததுக்கு பிறகு தாமரை ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணாங்க. இதுக்கு வந்து மாயனும் முருகேசன்லாம் உறுதுணையாக இருந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு பழிக்கு பழி வாங்குறது அப்படின்னு கதை போகிறது ஒரு ட்ராக்ல போகுது. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விருந்துக்கு எப்படி நாச்சியார் வீட்டுக்கு வரேனாரு, ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா வந்து நான் வரேன் அப்படின்ட்டு மனசில் வந்து யாருடைய பிளான் இது, யாரோட திட்டம் இது, எனக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது, நாச்சியார் இதில் இன்வால்வ்டா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு போகிறது ஒன்று. அப்படி இல்லை அப்படின்னா வந்து சொல்லி முடிச்சோடனே ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வந்து மாயனை இன்சல்ட் பண்ணுற மாதிரி, இல்லை அதுக்கப்புறம் நான் அங்கே வந்ததுக்கப்புறம் நீ எங்கள் வீட்டுக்கே போகக்கூடாது, உனக்கு மொத்தமாக கூப்பிட்டு வந்துடுவேன் மாயா, உனக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி பேச போகிறாரா அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நாம் இருவர் நமக்கு இருவர் முன்ன மாதிரி வந்து இந்த லாஸ்ட் ரெண்டு வாரமாக வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைங்கிறது டிஆர்பி வயசுலேயுமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதை மாற்றி அமைக்க அவங்க என்ன செய்ய போகிறாங்க, கதையில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியல் இப்போ எப்படி போகுது, உங்களுக்கு ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, அந்த புது ஜோடியை பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன மாதிரி மாற்றம் இருந்தால் இன்னும் நல்லா போகும்னு தோணுது உங்களுக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.